பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது அதுக்கு மேலே இருக்குது. என்ன பண்ணலாம் இதை வச்சு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா பணத்தை எண்ணிட்டுருக்கானு பார்க்காதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கான பணம் கிடையாது, இந்த பணம் ஒரிஜினல் தான் உங்களுக்காக. இதை வந்து நான் தரப்போகிறேன். எதுக்காக தரப்போகிறேன் அப்படின்னா, நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சூப்பரான கிவ்வே வந்து இப்போ நடத்திட்டுருக்கோம். கிவ்வேல நீங்கள் பார்ட்டிசிபேஷன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, கிவ்வேல எப்படி கலந்துக்கிறது அப்படிங்கிற வீடியோ பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். கிவ்வே பணப்பரிசு போட்டியில் கலந்து கொள்வது எப்படி அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ போய் மறக்காமல் பாருங்கள். இந்த 20,000 ரூபா 100% உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிவ்வே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நாளுக்கு மட்டும்தான். அதனால் நாளை தாண்டிருச்சு, குறிப்பிட்ட நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கிவ்வே உங்களுக்கு கிடைக்காது. இந்த கிவ்வே ஆல்ரெடி முடிஞ்சிருச்சா முடியலன்னு செக் பண்ணிக்கிங்க அந்த வீடியோவில் போய். வாங்க நீங்கள் சூப்பரான வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது டாஸ்க் என்ன, 20,000 ரூபா கிவ்வே வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம். இந்த 20,000 ரூபா கிவ்வேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீடியோ செகண்ட் வீடியோ பார்ட் 1 ரெண்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணியாச்சு. இது வந்து முக்கியமான வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பார்த்திங்கன்னா கம்டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க. இதில் கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த 20,000 ரூபா அமௌண்ட் கிடைக்க போகுது. அதனால் இதில் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது A to Z வந்து புரிஞ்சுக்கிங்க. புரிஞ்சிக்கிட்டு நான் சொல்கிறேன் அதே ஸ்டெப்பு தான், சிம்பிள் ஸ்டெப்பு தான். அதை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா 100% அந்த 20,000 ரூபா கண்டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணதாக அர்த்தம். இதில் ஜாயின் பண்ணி முடிச்சோட்டி கடைசியாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும் எனக்கு வாட்ஸ்அப்பில். எந்த இடத்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லியிருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணிங்க. அந்த 20,000 ரூபா கிவ் இல்லை, இது வரைக்கும் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலைனா ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸ் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த 20,000 ரூபா கிவ்வேல ஜாயின் பண்ணிங்க. லிமிட்டெட் டைம் தான் ஆஃபர் கொடுத்துருக்கோம், அதனால் சீக்கிரமாக அந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக மூணாவது டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். மூணாவது டாஸ்க்கான ஃபுல் வீடியோ வந்து கிளியராக பாருங்கள். என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள், என்ன டவுட்டு நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான சூப்பரான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிவ்வேல கிடைக்கக்கூடிய 20,000 ரூபா மட்டும் கிடையாது. இந்த வீடியோவை நீங்கள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி முடித்த உடனே கிட்டத்தட்ட 100 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். எப்படி அந்த 100 ரூபா கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட இன்னொரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கம்பெனி வாங்கியிருக்காங்க, அந்த ஆப் தான் அது. பார்த்திங்கன்னா ஷாப்ஸின்னு ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட் வந்து அஃபிஷியலாக இந்த ஷாப்ஸிங்கிற ஆப் விட்டுருக்காங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் 100 ரூபா கிடைக்கும். அந்த 100 ரூபா எப்படி உங்கள் பேங்க்குக்கு வித்ட்ரா எடுக்கிறது அப்படிங்கிற வரைக்கும் நான் கிளியராக சொல்கிறேன், அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு போகும். டேரெக்டாக லிங்க்கை கிளிக் பண்ணோன்னே ப்ளே ஸ்டோருக்கு போயிடும். அந்த இடத்துல இன்ஸ்டாலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணாமல் யாராவது இன்ஸ்டால் பண்ணிங்க, டேரெக்டாக போய் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 ரூபா கூட கிடைக்காது. லிங்க்கை கிளிக் பண்ணி போய் இன்ஸ்டால் பண்ணோம். ஓகேங்களா, கிளிக் பண்ணி முடிச்சோடனே இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிருச்சு. ரொம்பவே சிம்பிள் ஸ்டெப் தான், நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர்னு வந்து கேட்கும். இந்த ஆப்பை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா வெல்கம் டுன்னு வந்து ஃபோன் நம்பர் கேட்டிருக்கும். அதில் வந்து 91ங்கிறது அப்படியே தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா 91 மாற்றிங்க, இந்தியாவோட கோடு. உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கிங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூனு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பார்த்தீங்கன்னா அந்த கண்டினியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்டர் ஆகிரும். அப்படி என்டர் ஆகலைன்னா ஓடிபி வந்து மேலே வந்திருக்கும், அதை எடுத்து என்டர் பண்ணிக்கங்க. என்டர் பண்ணி முடித்தோடனே ஆப் வந்து லாகின் ஆகிட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எடுத்த உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்புக்குள்ளே வந்தவொடனே ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அதில் வந்து கீழே ஹோமு, ஷேர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸு, ஆர்டர், அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்னிங்கிற ஆப்ஷனுக்கு வந்து போங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா லிங்க் கிளிக் பண்ணி வந்ததுக்காக 100 ரூபா தருவாங்கன்னு, அந்த 100 ரூபா உங்களோட பேங்க்கில் வித்ட்ரா எடுக்க முடியும். அதனால் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிங்கன்னா தான் இதில் வந்து லாகின் ஆகி முடிப்பீங்க. முடித்தா மட்டும்தான் உங்களுக்கு 100 ரூபீஸ் கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே அக்கௌண்ட் ஹோல்டர் நேம்னு இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்புக்கில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதே நேமை மிஸ் ஆகாமல் அதே கேபிட்டலில் இருந்தால் கேபிட்டல், ஸ்மாலில் இருந்தால் ஸ்மால் லெட்டர், அதில் என்ன லெட்டரில் இருக்குதோ அதையே வந்து எடுத்து டைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் நம்பர்னு உங்களோட பாஸ்புக்கில் இருக்கும், அந்த நம்பரை எடுத்து என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர், நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணால் அதே நம்பரை கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பருக்கும் என்டர் பண்ணிக்கங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்சி கோடு வந்து கேட்டிருக்கும், ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு ஒன்று இருக்கும் பாஸ்புக்லேயே இருக்கும், அதையும் இதில் என்டர் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு சேவுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக என்டர் பண்ணிங்க அப்படின்னா 1 ரூபா உங்கள் பேங்க்குக்கு வந்து அனுப்பி வெரிஃபிகேஷன் பண்ணி பார்ப்பாங்க. உங்களோட பேங்க்குக்கு 1 ரூபா வந்துருச்சு அப்படின்னா இது வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நடத்தும். இப்போ வந்து சேவ்னு கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாருங்கள். சேவ்னு கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து அட்ரஸ் ஆட் பண்ண சொல்லும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஆட் பண்ண சொல்லியிருக்கு. நேமில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா
கான்டெஸ்ட்டில் 20,000 ரூபா கான்டெஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல தான். எனக்கு வந்து கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணக்குள்ள உங்களோட பேர் வந்து டைப் பண்ணி அனுப்பியிருப்பீங்கள்ல, என்ன பேரில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்களோ அதே பேரை இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். என்னோட யூடியூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்களா, அந்த நேமை ஜாயின் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் சான்சஸ் வந்து அதிகமாகும். 20,000 ரூபா கான்டெஸ்ட்டில் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகும். அந்த பேரை டைப் பண்ணிங்க. அட்ரஸுங்கிற இடத்துல உங்களோட அட்ரஸ் வந்து டைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பின்கோடு கேட்குது. பார்த்தீங்கன்னா பின்கோடு வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து தான் ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து ஆரம்பிக்கும். அது வந்து பின்கோடு, ஏரியா கோடுன்னு சொல்லுவாங்க. பின்கோடு வந்து இதில் என்டர் பண்ண சொல்லுவோம். பின்கோடு வந்து என்டர் பண்ணிங்க. பின்கோடுனால் ஒன்றும் கிடையாது, உங்களோட போஸ்ட் ஆஃபீஸோட பின்கோடு. ஓகேங்களா, எல்லாருக்குமே தெரியும் அதெல்லாம். பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். தெரியல அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் சொல்கிறது எப்படி இருக்குன்னு. சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சிட்டியில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்கேன், அதனால் நான் சேலம்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து திருச்சி, சென்னை இந்தமாரி ஏதாவது இருந்துச்சிங்க அப்படின்னா அதில் சிட்டிங்கிற இடத்துல அதை கொடுத்துங்க. ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. தமிழ்நாடு கொடுத்ததுக்கப்புறம் சேவ் கண்டினியூ கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேவ் கண்டினியூ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சு. வெரிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பெண்டிங் அப்படின்னு வருது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ளே அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் எலிஜிபிள் அப்படிங்கிறது வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள்னு எனக்கு வந்து காட்டுது பாருங்கள். நான் ஆல்ரெடி நேத்தே பண்ணிட்டேன் அதனால் எலிஜிபிள்னு எனக்கு காட்டுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ வந்து 100 ரூபா எங்கே ஆட் ஆகும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். இதை வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. இது வந்து என்ன ஆப்பு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நான் சின்னதாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா ஷாப்ஸிங்கிற இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்டோட கம்பெனி. ஓகேங்களா, அவங்க வந்து இந்த ஆப்பை டெவலப் பண்ணுங்கிறதுக்காக தான் அந்த 100 ரூபா தராங்க. அந்த 100 ரூபாயை வந்து எப்படி தருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறீங்க, ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதே ப்ராடக்ட்டை இதில் மூலிமா நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் ஆர்டர் ஆகும். ஓகேங்களா, ஆனால் நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்குறதுனால உங்களுக்கு வந்து 50 ரூபா தனியாக கேஷ்பேக் தந்துடுவாங்க, 50 ரூபா பேங்க்கில் ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதை நான் எப்படி பண்ணுறேன்னு லைவாக பாருங்கள். இதை பார்த்துட்டு கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிங்கன்னா தான் 3வது டாஸ்க் கம்ப்ளீட் ஆகும். அதனால் எப்படி பண்ணுறேன்னு கிளியராக வந்து பார்த்துக்குங்க. இதை வந்து நான் உங்களுக்கு லைவாக காட்டணுங்கிறதுக்காக ஃப்ளிப்கார்ட் வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ ஒரு ஷாம்பு வந்து நான் ஆர்டர் பண்ணுறேன். ஓகேங்களா, ஒரு ஷாம்பு வந்து உங்களுக்காக ஆர்டர் பண்ணி நான் அது வாங்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பார்த்தாலும் ஒருத்தருக்கு தேவைப்படுதுன்னு கேட்டார். அவருக்கு வந்து நான் ஃப்ரீயாகவே நான் வாங்கி கொடுக்குறேன். ஓகேங்களா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாவ்ஸு ஸ்கின் ஷாம்பு அப்படிங்கிறது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் என்ன விலையில் விற்கிதுன்னு பாருங்கள், 349 ரூபா. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 350 ரூபா இந்த ஷாம்புவோட விலை. ஓகேங்களா, ஃப்ளிப்கார்ட்டில் அதே தான். ஃப்ளிப்கார்ட்டோட கம்பெனி தான் இதை நடத்துது. எதுக்காக இந்த ஆஃபர்லாம் கொடுக்குறாங்கன்னா, இந்த ஆப்பை டெவலப் பண்ணும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு தான் இந்த ஆஃபர் இருக்கும். அதனால் யார் யாரெல்லாம் ஆர்டர் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் வாங்குறீங்களோ அந்த ப்ராடக்ட் வந்து இதில் வாங்குனீங்க அப்படின்னா 100 ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான கேஷ்பேக் கொடுக்குறாங்க. இந்த ஆப்பில் இன்னொரு சூப்பரான விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு லேப்டாப் வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லேப்டாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா உங்களுக்கு வந்து கேஷ்பேக் தனியாக தந்துருவாங்க, ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குகிற அதே பொருள். ஓகேங்களா, இப்போ நான் லைவாகவே அதுக்கு எக்ஸாம்பிள் தான் காட்ட போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கமிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏகப்பட்ட கமிஷன் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் உங்களுக்கு ஆர்டர் பண்ணணும் கிடையாது, உங்களோட ஃப்ரெண்டுங்களுக்கு கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். வாங்கி கொடுக்குறது மூலிமா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இவங்க வந்து கேஷ்பேக் கமிஷன் மாதிரி கொடுக்குறாங்க. அதையும் நான் எப்படின்னு நான் சொல்கிறேன், அது மூலிமாவே நம்மளால் வந்து கிட்டத்தட்ட 15,000 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். அதை பற்றி தான் நான் தமிழ்நாட்டில் சொல்லியிருப்பேன், அதை பற்றி நான் கிளியராக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாம்பு வந்து எவ்வளோ கம்மி விலைக்கு நான் வாங்குறேன்னு பாருங்கள். ரெண்டுமே ஒரே கம்பெனிலேருந்து தான் டேரெக்டாக நான் வாங்க போகிறேன் பாருங்கள். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து போயிட்டு இந்த ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா 349 ரூபா போட்டிருக்காங்களா, இதே ப்ராடக்ட்டை நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்ஸியில் வந்து ஆர்டர் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாவ் ஷாம்பு. ஓகேங்களா, அதே ஷாம்பு தான் நான் இதில் ஆர்டர் பண்ணுறேன், அதே கம்பெனி. ஓகேங்களா, அதே கம்பெனிலேருந்தான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து நேரடியாக வாங்க போகிறேன். பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன விலை காட்டுதுன்னா 274 ரூபா தான் காட்டுது. கிட்டத்தட்ட 75 ரூபா எனக்கு வந்து கேஷ்பேக்காக கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இங்கே வந்து லெஸ் பண்ணியிருக்காங்க. லிமிட்டட் டைம் ஆஃபர் தான், நீங்கள் எந்த ஒரு பொருள் வேணாலும் வாங்கலாம். ஷாம்பு தான் வாங்கணும், சோப்பு தான் வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் மொபைல் ஃபோன் வாங்கினீங்கன்னா அதுக்கு தனியாக 1000 ரூபா லெஸ் பண்ணுவாங்க. நீங்கள் லேப்டாப் வாங்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 ரூபா வரைக்கும் லெஸ் பண்ணுவாங்க. அந்தமாரி இந்த ஷாப்ஸி ஆப்பை யூஸ் பண்ணி இப்போதைக்கு நீங்கள் யார் எந்த இது பொருள் வாங்கினாலுமே அவங்க வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இந்த ஆப் டெவலப் ஆகிற வரைக்கும் மட்டும்தான் கொடுப்பாங்க. இந்த ஆஃபருக்கு வந்து கூடிய சீக்கிரமே எண்ட் ஆயிரும், அதனால் இன்னும் 1 மாதமோ 2 மாதமோ தான் ரென் ஆகும். அதுக்குள்ளே இதை யூஸ் பண்ணிங்க, அதனால தான் இதை 3வது டாஸ்க்காக நான் வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஷேருங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி உங்களோட ஃப்ரெண்டு வாங்கினாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தனியாக கமிஷன் கொடுப்பாங்க இதில். அதுக்காக தான் உங்களோட ஷேர் வாட்ஸ்அப்புங்கிற ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஆட் டு கார்டுன்னு சொல்லிவிட்டு இதை நீங்கள் போய் ஆர்டர் பண்ணிடலாம். ஓகேங்களா, கேஷ் ஆன் டெலிவரி அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணிடலாம். நிறைய பேருக்கு ஆர்டர் பண்ண தெரியும், இதெல்லாம் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு இந்த ப்ராடக்ட் உங்கள் கைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் 100 ரூபா பேங்க்கில் வந்து ஆட் ஆகும். அதெல்லாம் எப்படி வித்ட்ரா எடுக்கிறது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது.
இந்த 300 ரூபா ப்ராடக்ட்டுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 75 ரூபா கேஷ்பேக் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் ஆயிரக்கணக்கில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, சேரீ வாங்குறீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா, இது மூலிமா வாங்கினீங்கன்னா தனிப்பட்ட முறையில் கேஷ்பேக் வந்து பேங்க்லேயே வித்துற எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் சொல்லியாச்சு ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இது மூலிமா நீங்கள் எந்த ஒரு பொருளை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் சரி, உங்களோட ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி, நீங்கள் தனிப்பட்ட முறையில் கடை வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் ஏகப்பட்ட பொருள் நீங்கள் வாங்குறது மூலிமா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா காசையுமே பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க்கு நேரடியாக வித்ரா எடுத்துக்கலாம். இந்தமாரி தமிழ்நாட்டிலேயே இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கிற ட்ரஸ்டடான ஆப் அப்படின்னா இந்த ஷாப்ஸி தான். இந்த ஆப் மட்டும்தான் இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. மூணாவது டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு ஷாப்ஸி ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. இங்கே வந்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர், ஏர்னிங்ஸு, ஆர்டர் அப்படிங்கிற பார்த்திங்கனா அதெல்லாம் ஆர்டருங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா மை ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இது கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகிருக்கிறது வந்து எனக்கு ஒரு மொபைல் ஃபோன் வந்து டெலிவரி ஆகிருக்குது ஜியோனி மேக்ஸில். அந்தமாரி நீங்கள் எந்த ஒரு பொருள் வாங்குறீங்களோ, 300 ரூபாய்க்கு மேலே எந்த ஒரு பொருள் நீங்கள் வாங்குறீங்களோ அதை வந்து இந்தமாரி இருக்கிற பேஜை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னா மூணாவது டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதில் இருக்கிற லக்கி வின்னர்ஸுக்கு மட்டும்தான் 20,000 ரூபா கிடைக்க போகுது. அதனால் மூணாவது டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 300 ரூபாய்க்கு ஒரு பொருள் வந்து வாங்கணும், அது எல்லா டிஸ்கவுண்ட்டும் எல்லாமே போக 300 ரூபா வந்து அமௌண்ட் அதில் ஆயிருக்கணும். அதில் நீங்கள் பண்ணினதுக்கு அப்புறமேட்டுக்கு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டெலிவரி வந்து முடிச்சோட்டி அதை ஸ்க்ரீன்ஷாட் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் டீட்டெயில்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோக்கு வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க பொருள் அப்படிங்கிறத வந்து காட்டும். அதை வச்சே நீங்கள் வந்து ஃபுல்லாக கிளியராக தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மூணாவது டாஸ்க்கு. மூணாவது டாஸ்க்கு கொஞ்சம் பெருசு தான். இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிங்கள வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 20,000 ரூபா கான்டெஸ்ட்டில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து லைவாகவே நான் கேஷ் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் இந்த கான்டெஸ்ட்டில் கலந்து முடிச்சுக்கிட்ட எல்லாருக்குமே கிஃப்ட் இருக்குது. அதனால் இந்த மூணாவது டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கலந்துக்கிட்டாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாருக்குமே கிஃப்ட் இருக்குது. இந்த ஷாப்ஸி ஆப் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை பேர் டவுன்லோட் பண்ணுறதுனால அது மூலிமா நமக்கு ஒரு கமிஷன் தருவாங்க. அந்த கமிஷன் அமௌண்ட்டை மொத்தத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் கிஃப்ட்டுக்காக யூஸ் பண்ண போகிறேன். அதனால் இதில் கமிஷன் வருதுங்கிறதுக்காக இந்த ஆப் கிடையாது. இந்த ஆப்பில் வர கமிஷனும் உங்களுக்கான கிஃப்ட்டு தான் வரப்போகுது. அதனால் இந்த ஆப்பில் நான் சொல்லியிருக்கிற எல்லா டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணிவிட்டு 300 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தேவையான எந்த ஒரு ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். பண்ணி முடிச்சுட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட்டு டெலிவரி ஆனதுக்கப்புறம் அனுப்பிட்டீங்க அப்படின்னா 100% கேஷ்பேக் ஏதாவது ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கம்பல்சரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி நான் கொடுத்துருந்த வாட்ஸ்அப்பில் போய் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ண பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் வின்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 20,000 ரூபா வின்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெலிகிராம்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் தான் ஷேர் பண்ண போகிறேன். அதனால் அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யார் யாரெல்லாம் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா தனித்தனியாக மெசேஜஸ் பண்ணமுல கிட்டத்தட்ட 1,000,000,000 பேர் கலந்துருக்கீங்க. அதனால் அதில் போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு எம்டுக்கான வந்து எல்லா மெசேஜையும் அனுப்பிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன், டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதிகமாக அது இல்லாமல் மெம்பர்ஷிப்பில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு போய் மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் தருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.